கிடைக்குது டோரேமான். இந்த வழிய போக்குறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது டிவைஸ் இருக்கா? இப்ப பார்த்தாலும் வீட்டுல சும்மா வேதா உட்கார்ந்துட்டு இருக்க. கால் வலிக்கிற அளவுக்கு என்ன பண்ண? அது வந்து ஸ்கூல்ல. ஏய் நோபிதா, மறுபடியும் நீ ஹோம்வொர்க் பண்ணாம வந்திருக்கியா? போய் வெளியே நில்லு. ஓகே சார். ரொம்ப நேரமா வெளியே நின்னுகிட்டு இருந்தனா அதனால கால் வலிக்குதுப்பா. நீ ஒழுங்கா படிச்சு ஹோம்வொர்க் எழுதுனா உனக்கு ஏன் இந்த தண்டனை கொடுக்க போறாங்க? அது முடியாது. அது ரொம்ப கஷ்டமாச்சே. நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் ஹோம்வொர்க் எழுத மாட்டேன். சரியா டெஸ்ட் எழுதாம முட்டை முட்டையா வாங்குவேன். அதனால இப்படி ரொம்ப நேரம் அடிக்கும் போது என் கால் வலிக்காம இருக்க ஒரு டிவைஸ் தான் ஏன். கவனிக்காத மாதிரி நம்ம மெதுவாதான் போகணும். ஆனா அதை பார்த்ததும் பட்டினி இதெல்லாம் பிடிச்சு வச்சிடணும்.
இது சுலபமான விஷயம் நினைக்கிறேன். முயற்சி பண்ணி தான ஆகணும். அது எங்க சார்? சார் இங்க ஏதாவது விசித்திரமா பாத்தீங்களா? சார் இது கார்கன் ஹெட்டோட வேலை தான். நிஜமாவே கல்லா மாறிட்டாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு, ஏன்னா அது எங்க வேணாலும் இருக்கலாம். நகரவே முடியல. சரி அப்படினா நீ இங்கே இரு, நான் போய் அதை புடிச்சிட்டு வந்துறேன். என்ன சொல்ற? ஏ இரு, நானும் உன் கூட வர, விட்டு போகாத. கொஞ்சம் அமைதியா இரு நோபிட்டா. டோரேமான் இதோ இருக்கு.
சரியா நடந்துச்சு. இன்னைக்கு நடந்த எல்லா விஷயமும் ரொம்ப மர்மமா இருக்கு. ஹலோ தோஸ்தோ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.